என் பேர் கலா. நான் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து எங்கள் வேலை வந்து வயலுக்கு போறது வரது தான். சின்ன சின்ன சமையல்லாம் நான் கத்துக்கிடுவேன். இப்போ வந்து நான் வந்து காளான் பிரியாணி செய்யறத வந்து ஏற்பாடு பண்ணி எல்லாம் வச்சிருக்கேன். அதுக்குண்டான தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கு. காளான் சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுருக்கான். இந்த அதுக்குண்டான தாளிக்கிறதுக்கு உண்டான பொருள்கள், தக்காளி 50 கிராம் எண்ணெய், கோல்டு வினரு எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கிடலாம். வெங்காயம் 1-2 அடித்து வச்சுருக்கேன். இப்படி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புதினா தலை 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து 1 கிலோ அரிசிக்கு கணக்கு பண்ணி எடுத்துருக்கான். அது இனிமேல் எல்லாம் செய்முறையெல்லாம் அப்புறம் காமிக்கணும். இந்த தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கான். இதுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து 2 உலக்கு அரிசிக்கு 1 உலக்கு அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, 3 உலக்கு தண்ணி ஊற்றணும். அதை கணக்கு பண்ணிட்டே நீ ஊற்றணும். நாங்கள் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். சரி, ஆரம்பிப்போமா? எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் வந்து நல்லா காய்ச்ச உடனே இந்த சோம்பு பட்டை நீ எடுத்து வச்சுக்கணும்னா இதில் போடணும். எண்ணெய் காய்ச்சிச்சு எல்லாத்தையும் போட்டு நல்லா போகும்போது கொஞ்சம் கீழே வந்து கீழே கொஞ்சம் குறை போட்டுக்கணும். அதுக்கு வந்து பச்சை மிளகாய போடணும். பச்சை மிளகாய் இட்டு அரைச்சிக்கோ. புதினா தலை கொட்டை மிளகா கீழே கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கணும். கொஞ்சம் சவுண்ட அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடணும். அதில் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிடணும். அந்த பச்சை வாழை போகும்போது வதக்கிடணும். நல்லா தெரியுது பாருங்க.
சொல்லலாமா? தேவைக்கெல்லாம் உப்பு போட்டுக்கிறோம் இல்லையா? நான் போட்டிருக்கேன், கொஞ்சம் போடுவோம். சரியா, இப்போ போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி நம்பாச்சே, நல்லா இருக்கும். சூப்பராக வாடையாக இருக்குது. இதில் வந்து கடைசி ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு 100 கிராம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அது லைட்டாக அப்படி ஊற்றி நல்லா ஒரு கிண்டு நல்லா கிண்டணும். கிண்டிட்டு ஒரு செகண்ட் நல்லா கிண்டிட்டு கடைசியாக தேங்காய் பால் ஊற்றினாத்தே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முதவே ஊற்றினா வந்து சோறு நல்லா அரிசியோடு நல்லா கலர் கலக்காமல் இருக்கும். கடைசி ஸ்டேஜில் ஊற்றுனோம்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. தேங்காய் பாலை வந்து இந்த அப்படியே கிண்டி ஒரு செகண்ட் நல்லா கிண்டிட்டு இப்படி நல்லா மட்டப்படுத்திட்டு நல்லா ஒத்தாப்பில் அப்படியே நல்லா சமமாக மட்டப்படுத்திட்டு, இது வந்து சட்டின்றதுனால தம் கட்டணும். அதனால இது வந்து கடைசியாக ஒரு 3 ஸ்பூனு நெய்யை ஊற்றி விடணும். நெய்யை மேலாவில் லைட்டாக 3 ஸ்பூனோட நம்ம தேவைக்கேற்ப ஊற்றலாம். போட்டு ஊற்றிட்டு ஸ்டவ் அமைத்திடணும். அமைத்திட்டு மூடி போட்டு பக்கத்தில் வந்து நான் பாருங்கள் தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன் தம் போடுறதுக்காக. இது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து இந்த தோசைக்கல்லை தூக்கி மேலே வச்சிட்டோம்னா ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்காங்க. பாருங்கள் நல்லா குரங்கு நல்லா அப்படியே அவ்வளவு நல்லா சூப்பராக வந்திருக்குங்க பாருங்கள். அப்படியே குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மேலே மேலே ஓட்டமாக எடுத்துருக்கேன். நல்லா ஆயி பெரிய மனமாக இருக்குது பிரியாணி. வீட்டில் எல்லோரும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். தான் காளான் சூப்பராக தெரியுது. தம்மு கட்டி வச்சதுனால நல்லாயிருக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து ஈய சட்டி இல்லாதனால சில்வர் சட்டியில் வச்சுருக்கோம். அதனால தான் அடி பிடிக்கும்னு நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஏறணும் இல்லை இயச்சடியில் வச்சா நல்லாயிருக்கும். குக்கரில் வைக்கிறது வேறு விதமாக வைக்கணும். இது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். காளான் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. அது சைஸ் வந்து தயிர் வெங்காயம் முட்டை கிரேவி வச்சுருக்கோம். சாப்பிட்டு பார்க்குற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கலா தீபம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க.